ஹாய் அலகேஸ், வெல்கம் பேக் டு கிரி அபியால் பொருட்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பாத்தீங்கன்னா, எனக்கு நைட் ட்ரெஸ் எடுக்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நைட் ட்ரெஸ்ஸே எதுவுமே பத்த மாட்டேங்குது. நான் வந்து குண்டாயிட்டேன், ஸ்டொமக் மட்டும் ரொம்ப பெருசாயிட்டே வருது. அதனால வந்து நான் வந்து நைட் ட்ரெஸ் எடுக்கலான்னு என் மாமா கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அவருக்கு தான் பர்த்டே, ஆனா அவருக்கு எடுக்கல. எனக்கு எது தரேன்னு அவர் நல்ல மனசு அப்படி சொல்லுது. எப்படே ஏன்னா அவனுக்கு இப்போ பூரா ஃபீஸ்ல இருந்து எல்லாம் அவனுக்கே போயிட்டு இருக்குது. அதை சொல்ல மாட்டேன் மாமா, லேப்டாப்பு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா விஷயம் இருக்குது. அப்படியே போய் மளிகை சாமானும் வாங்கணும். நாங்கள் வந்து மளிகை கடையில் மோஸ்ட்லி வாங்குறது இல்லை. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, மளிகை கடையில் வந்து ரொம்ப விலை வச்சு விற்கிறாங்க. அது ஏன்னே தெரியல. அது மற்ற ஊரில் எப்படின்னு தெரியல, எங்கள் ஊரில் வந்து விற்கிறாங்க. அதனால் வந்து ரிலையன்ஸில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னா வாங்குவோம். ஆஃபர் போடலன்னா சாப்பாடே சாப்பிட வேண்டாம், ஒதுங்க உட்காந்து ப்ரெட்டு முட்டை ஆல்ரெடி அப்படி தான் சாப்பிட்டுட்டுருக்குறோம். ஆமாம், எங்கள் அக்கா சொன்னா புரட்டாசினா எக்கெல்லாம் சாப்பிடலாமா, இந்த ரத்த வர ஐட்டம்ஸ் மட்டும்தான் சாப்பிடக்கூடாதான். ம், கடவுள்கிட்ட கேட்கலையா? கடவுள்கிட்டயே கேட்குறாராம் பெரிய அப்பா டக்கருக்குமா பஸ்ஸு. ஸோ கேலரிஸ், நம்ம வீடியோ வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளோட இன்ஸ்டா ஐடி வந்து கிரி அபி, அதில் நிறைய ஃபோட்டோஸ் போட்டிருக்கு, முடிஞ்சால் ஒரு ஹார்ட் கொடுங்க. நம்மளோட எஃபி ஐடி வந்து கிரி அபி, அதுலேயும் நிறைய ஃபோட்டோஸ் போட்டிருக்கு, முடிஞ்சால் ஒரு ஹார்ட் கொடுங்க. அலகேஸ், இந்த கடைக்கு வந்தோம் ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அக்கா சைஸுக்கு இல்லை, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, என் சைஸுக்கு இல்லை. ஆனால் வெளியே நான் போகிறப்பெல்லாம் பார்ப்பேன், கேக் டெலிவரி கொடுக்க போகிறப்பெல்லாம் பார்ப்பேன். இங்கே வந்து நிறையா வச்சுருப்பாங்க, கலர் கலராக தொங்கவிட்டுருப்பாங்க. பட் அக்கா வந்து பெருசிட்டே போகிறதுனால பத்த மாட்டேங்குது. ஓகே அலெக்ஸ், இப்போ வந்து வேறு பக்கம் கூப்பிட்டு போகிறானே பார்ப்போம். இல்லைனா போய் மளிகை சாமானம் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். ஒரு கடையில் வந்து ஒரே பேண்ட்டு ரெண்டு டீஷர்ட் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 100 ரூபா டீஷர்ட்டு, அதுக்கப்புறம் பேண்ட் வந்து 280. ஸோ அந்த பேண்ட் வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் வீடியோ எடுத்தேன், ஆனால் ஆன் பண்ண முடியல, ஆன் பண்ண மறந்துட்டேன். ஆனால் வர வழியில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்து இது இருந்துச்சு. நீங்கள் ரோட்டில் போகிறப்ப பார்த்தீங்கன்னாவே இது தெரியும். ஸோ ரொம்ப நாளாக வந்து இதுக்குள்ளே நான் வரணும் ஆசைப்பட்டுகிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து நான் வந்து விதை வாங்கலாம் தான் வந்தேன். நம்ம மொட்டை மாடியில் வந்து வெஜிடபிள்ஸ் போடுறோம் இல்லையா, ஸோ விதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பட் இதில் வந்து நிறையான்னா நான் ரோட்டில் போகிறப்ப அப்படியேன்னு வாய் பார்த்துட்டு வச்சு வாய் பார்த்துட்டு போவேன். அதுக்கப்புறம் சரி இன்றைக்கி கண்டிப்பாக உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா விதை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ரோஸ் செடியாச்சு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம். அப்புறம் அது ஏன் பார்த்தோன்னா, அவங்க ஒரு கஸ்டமர் வந்து ரெண்டு ரோஸ் செடி வாங்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து எனக்கும் ஆசை வந்து நானும் வாங்கலாமாம்மா, ஆனால் விதை வாங்க மட்டும்தான் போனோம் சீரியஸ்லி. அதுக்கப்புறம் எல்லாமே வாங்கணும்னு ஆசை. ஆனால் வந்து சொந்த வீடுங்கிறது வந்து ஒரு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கனவாக இருக்கும். அது வந்து என்னென்னா, இப்போ என் மாமா ஸ்டடீஸ் பண்ண வரல அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக இந்நேரம் வந்து பெரிய வீடே கட்டியிருப்போம். ஏன்னா அவருக்கே வந்து நம்ம ஃபீஸ் கட்டணும், இது பண்ணணும். ஸோ எப்படி இருந்தாமல் நம்ம சொந்த வீடு கட்டுறோம் அப்படின்னா இஎம்ஐ இல்லாமலாம் நம்மளால் கட்ட முடியாது. அதனால் கண்டிப்பாக வந்து இஎம்ஐ போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வீடு கட்ட முடியும். அதனால் வந்து இப்போ எங்களுக்கு வந்து இஎம்ஐ போடுற அளவுக்கு வந்து மந்த்லி ஒரு 20,000 ரூபா கட்டுற மாதிரிலாம் எங்கள் இப்போ சுச்சுவேஷன் இல்லை. சரி ஓகே, இப்போத்துக்கு வந்து நம்ம மொட்டை மாடியில் அது ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டுட்டு நாங்கள் வந்து தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் அந்த மாதிரிலாம் செடி வச்சுக்கிறோம் அப்படின்னா அவங்களும் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் செடி வச்சா அவங்க வீடு வந்து இறங்கிருமா, ஆனால் அந்த வீடு இறங்குற மாதிரி தான் இருக்கும். அது ஏன்னா டப்பா வீடு இப்படின்னு காத்தடிச்சு விழுகிற வீடு அது. ஸோ அது விடுங்க, அதை விட்டு வந்தாச்சு. எப்போவுமே வந்த வீட்டை வந்து குறை சொல்லக்கூடாது, விட்டுட்டு வந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு ஃப்ளோரில் சொல்லிட்டேன். ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, அது 3rd ஃப்ளோரில் வேறு இருந்தோம். அதனால் சரி நாங்கள் காலி பண்ணதுக்கு மெயின் ரீசனே ஒன்று வந்து 3rd ஃப்ளோரில் இருந்தது, 2வது வந்து செடி. அது கூட அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாம், ஏன்னா நான் ஆசைப்பட்டு தான் அந்த வீட்டுக்கு போனோம். அப்புறம் வந்து இந்த செடி வச்சா கீழே இறங்கிடும்னு சொன்னாங்கல்ல, அதனால தான் வந்து நாங்கள் காலி பண்ணோம், ஒரு மெயினான ரீசன். அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம பேக்கரியெலாம் ஆரம்பிச்சோம். நம்ம சொந்தக்காரங்களாம் வந்து நிறையா வந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ வீடு வந்து அது ரொம்ப சின்ன வீடு, ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் அவ்வளோதான் சின்னது. வெளியே வந்து ஒரு
ஒரு ஏக்ராக்கு முன்னாடி இடம் இருக்கும், அதை வச்சு என்ன பண்ணுறது. ஸோ சுவிட்சுக்கு மட்டும் அங்கே ஈஸியாக இருந்துச்சு. இங்கே வந்து சுவிட்சு வந்து கொஞ்சம் விளையாட்டுக்கெல்லாம் இடம் இல்லாமல் அப்படியே இருக்கான். இல்லைன்னா சார் அப்படியே மேலே போயிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு மொட்டை மலையில் போய் மூச்சு அடிச்சுட்டு வந்துடுவார். ஆனால் வந்து இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு அது இருந்துட்டால் இப்போ எனக்கு இந்த பண்ணுங்க இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசை. அந்த அள்ளி தாமரை, அந்த தாமரை தொட்டி இப்போ காமிச்சாங்களே அதுக்குள்ளே வந்து எனக்கு என்ன போட்டு வைக்கணும் அப்படின்னா, ஃபிஷ் எல்லாம் உள்ளே விட்டு அதுக்கு மேலே வந்து இது. ஆனால் சின்னதாக இல்லை, இப்போது நாங்கள் கடைசியில் போகிறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் வந்து வீட்டுக்கு முன்னாடி நம்ம இப்போ போட்டிக்கோ அந்த பால்கனியெல்லாம் இருக்கும்ல, அதில் வந்து இந்த மாதிரி தொங்க விட்டுட்டோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து பனானா லீஃபாமா, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு வேளை வாழைப்பழம் மாதிரி இந்த இலை இருக்கிறதுனால ஒரு வேளை அதுக்கு அந்த பேராக இருக்கும். ஆனால் நான் எங்களுக்கு வந்து டைம் இல்லை, நம்ம போய் மளிகை சாமானும் வாங்கணும், ஏன்னா ரிலையன்ஸில் தான் போய் வாங்கலான்ட்டு இருக்கோம். அதனால் வந்து அதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறக்காக டக டகன்னு ஒரு ரோஸ் செடி மட்டும் எடுத்து வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் சரி அந்த பக்கம் வந்து ஒரு பெரிய ரோஸ் செடியெலாம் இருந்துச்சு. கேட்டால் ஒவ்வொன்றும் இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு எடுத்தது, நான் வரப்போ கஸ்டமர் எடுத்துகிட்டு இருந்தது 40 ருபீஸா. சரி அது வேண்டாம், அது பக்கத்தாடி ஒன்றுக்குன்னு எடுத்தால் 80 ருபீஸா. சரி அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது 100ஆ, என்னது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு. அப்புறம் அந்த அக்கா வந்து சொன்னாங்க, இது வந்து செடி பொறுத்த அளவு ரேட்டுங்க அப்படின்னாங்க. சரிங்கக்கா நான் வந்து அந்த 80 ரூபா செடியே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபைனல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கிரி வந்து என்ன எல்லாம் ஒவ்வொரு ரேட்டாக இருக்குது அப்படின்னா, ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்து செடி வாங்கியிருக்கோம், ஆனால் வாங்கி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் இருக்கிறப்ப வாங்கி அங்கேயே எந்த வீட்டில் நாங்கள் என்ன செடி வாங்குகிறோமோ அங்கேயே விட்டுட்டு வந்துடுது. ஏன்னா இப்போது அது அழகாக இருக்கும், அதை எதுக்கு எடுத்துகிட்டு அங்கேயும் தூக்கிட்டு அப்படின்னு. சரி ரோஸ் செடி வந்து எங்கே வேணால் தூக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரோஸ் செடி மட்டும் ஒன்று வாங்கலாம் முடி பண்ணோம். இந்தாக்கா இதை எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க, பட்டு எனக்கு வந்து பர்சனலாக செடியை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அக்கா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த 80 ரூபா செடி ஃபைனல் பண்ணி எடுத்துட்டோம். செடிகள் வைக்கிறதுக்கு பாட்டு இல்லை அந்த ரோஸ் செடி வைக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் 60 ரூபா 70 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ பரவாயில்லையே விலை கம்மியாக இருக்கேன்னு வந்து பார்த்தா 80 ரூபாங்கிறாங்க. அக்கா போங்க விலை அதிகமாக இருக்குது, அதனால் கிரி சொன்னால் நம்மக்கிட்ட மண் சட்டி இருக்குல்ல அதில் வச்சுக்கலாம், இல்லைன்னா பெருசு எவ்வளோங்கான்னு கேட்டேன். 120 ரூபா சொன்னாங்க. அதனால் வந்து நான்ட்டே யோசனை பண்ணேன், இப்படி வைக்கிறதுக்கு மாமா சோல் மாதிரி மண் சட்டிலேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அப்புறம் உள்ளே ஒரு அண்ணா உட்காந்துருந்தாங்க, அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்ன ஒயரிங் ஆட்டம் ஏதோ ஒயரிங் ஆர்ட் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து கிரி பர்த்டேக்கு வந்து சரி டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பர்சனலாக கேட்டால் அவர் வாயில் பார்க்க போட்டுட்டு பேசவே மாட்டேங்கிறாரு. சரின்ட்டு அந்த அக்காட்ட, அக்கா அந்த அண்ணா நம்பர் வாங்கி வைங்க, நான் வந்து உங்ககிட்ட நெக்ஸ்ட் வீக் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் இதில் அங்கே நடந்தது என்ன கொடுமை தெரியுங்களா? சரி நான் பர்ஸ் எப்போவுமே வந்து பர்ஸில் காசே வச்சுருக்க மாட்டோம், எப்போவுமே வந்து ஜிபே பண்ணிடுவோம் இல்லைனா வந்து கார்டு யூஸ் பண்ணுவோம். இந்த கிட்ட கார்டு இல்லை அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி ஜிபேனா சரி ஜிபே பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டோம். அப்புறம் என்னோடய ஃபோனை வந்து நான் சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்லேயே வச்சுட்டு போயிட்டேன். ஏன்னா கார்டு தான் வந்து பண்ணிக்கலாம், ஏன்னா ரிலையன்ஸ் போகிற மட்டும்தான் ஐடியா. ஸோ அதனால் வந்து அப்படியே வச்சோம். சரி மாமா அக்கௌண்ட்டில் இருந்துச்சு ஒரு 400 ரூபாய் என்னமோ வச்சுருந்தான். சரி மாமா நீ அனுப்பிச்சிருன்னு கேட்டான். அவன் வந்துட்டு மா இந்த இடத்துல நெட்டே இல்லைம்மா, நான் என்னம்மா பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ் மாமா எதுவும் பண்ணுமாம், எனக்கு ரோஸ் செடி வேணும், ஏன்னா நான் உன்னை ஆசைப்பட்டேன்னா கண்டிப்பாக வேணும்னு ரகலை பண்ணுவேன். ஆனால் வந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, காசு வந்து எடுத்துகிட்டு போயிருந்தா வெறும் 80 ரூபா தான், 100 ரூபா கையில் வச்சுருக்க மாட்டேன் நான், கரெக்டாக 20 ரூபா வச்சுட்டேம்மா, 20 ரூபாதாம்மா இருக்குது அப்படிங்களா. சரி ஜிபே பண்ணாமல் சென்டே ஆக மாட்டேது. சரிங்கக்கா நாங்கள் ரிலையன்ஸ் போயிட்டு வரப்போ வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வந்துட்டு அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் சுவிட்சு காட்டுக்கால் வாங்க போயிட்டு மணி வந்து 6:30 தான் வந்து அந்த ரோட்டு வழியாக போகிறோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த அது வந்து 6 மணி வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா லைட்டெல்லாம் எரியல, கொஞ்சம் இருட்டாக இருந்ததுனால சரி வேண்டாம் இன்னொரு நாள் வாங்கிக்கலான்னு வாங்காமையே வந்துட்டோம். எங்களுக்கு டைம் வேஸ்ட்டு, மாமா டென்ஷன் ஆகிட்டான். சரி வாடி தயவு செஞ்சு என்னை டென்ஷன் படுத்தாத, தயவு செஞ்சு நம்ம போய் ரிலையன்ஸில் வாங்கிட்டு வரலாம்.
அப்புறம் தயவு செஞ்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னை கூப்பிட்டுட்டே போயிட்டான். அப்புறம்ட்டு அந்த பாட்டு வந்து எப்படின்னா அதுக்கு மண் பாட்டே வாங்கிக்கலாம், அந்த மண்ணில் இருக்கும்ல அதுவே வந்து விலை கம்மியாக இருக்குது, இது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் பெரிய மண்ணில் வந்து பெருசாக இருந்துச்சு. ஸோ பிளாஸ்டிக் வந்து விட மண் என்ன அங்கங்கே தூக்கி உடஞ்சிரும், பிளாஸ்டிக்காக இருந்தால் ரெண்டு சேம் குவாலிட்டியாக தான் இருக்கும், இது வெயில் பட்டால் இழுத்து போயிடும். அது கண்டிப்பாக வந்து நான் என் வீடு ஃபுல்லும் சரி, என் மொட்டை மாடி கார்டன் ஃபுல்லும் நான் வைக்க போகிறேன் அழகிஸ். ஒரு நாள் நான் சொந்தமாக வீடு கட்டிட்டு அது உங்ககிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம ஜாமானை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அழகிஸ். நாங்கள் எல்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணி முடிச்சாச்சு, இப்போ என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு உங்ககிட்ட லைனாக ஷேர் பண்ணிக்கிறோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக, உங்களுக்கு சம்டைம்ஸ் எதுவும் பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியுமா, ஸோ அதுக்காக இது வந்து கண்ணனில் வாங்கினது, இது வந்து ரிலையன்ஸில் வாங்கினது. கண்ணன் ஆமாம் ரெண்டும் ஒன்று தான், ஆனால் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க இது. நான் சொன்னேன் இல்லையா இது வந்து ஆஃபரில் இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து ஒரு கிலோவே வந்து மைதா 37 ஆயில் வந்து எல்லா பக்கம் ஒரே மாதிரி தான். இது வந்து கேக்குக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன், கேக் செய்கிறதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் அங்கே இது வந்து மார்னிங் வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு, அப்புறம் நம்ம வெஜ்ஜு கட்லெட் மாதிரி நிறைய செய்ய போகிறோம். அதுக்கு வந்து அந்த கேஎஃப்சி சிக்கனுக்கெல்லாம் போடுவோம்ல கான், அதுக்கு நான் மெயினாக அதுக்கு தான் வாங்கினேன். இங்கே ஒருத்தர் தான் எதுக்கு வாங்கினேன். இது வந்து தக்காளி வீட்டில் காலி ஆயிடுச்சு அப்படின்னாலும் வாங்கினோம். சர்க்கரை இது எத்தனை கிலோ இருந்துச்சு மாமா? 3 கிலோ. நான் இது வந்து நான் தான் பேக் பண்ணேன். 3 கிலோ 3400. ஆமாம். பச்சை மிளகா வாங்க மாட்டேன்னு நினச்சேன், இனிமேல் காரத்தை கம்மியாக போனேன். இன்னைக்கு மாமாவுக்கு வயிறு வந்துடுச்சு. புளி. அப்புறம் இது எதுக்குன்னு சொல்லிடுமாமா? வெந்தயம் இட்லி தோசைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆட்டி, அதனால வந்து அது வாங்கின கரம் மசாலா காலி ஆயிடுச்சு. என்ன மசாலா? கரம் மசாலா தான். நான் ரம் மசாலா ரம் மசாலான்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து பட்டர். ஏன்டா வெளியே வச்சிருக்கே மெல்ட் ஆயிடுச்சுன்னா? ஆயிடுச்சா? கொண்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்கும் தான், பட் இது என்ன பர்சனலாக ஒன்று வாங்கினேன். அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் அமுலோடது. எனக்கு இது வாயிலே நுழையாது. கண்டன்ஸ் மில்க் எங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க, 3000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணதுனால 500 ரூபா ஆஃபர். ஏய் மத்தமா இதெல்லாம் அண்ணே வேணுமா? நான் பர்த்டே ட்ரெஸ் எடுத்துக்கலாமா? கடைசியா உப்பு எடு சீக்கிரம் தர்பூசணிமா நல்லா இருக்குமா? நான் வேற உன்னை நம்பிதான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவனை செவக்காம இருக்கட்டும், நீ செவத்தை வச்சிடறேன். எனக்கு எடுக்க தெரியாதுன்னு கொண்டு வந்து நல்லா இருக்கான்னு கேட்டேன். துவரம் பருப்பு. எஸ் உளுந்து பருப்பு ஆல்ரெடி இருக்குது, எதுக்கு எடுத்துட்டு வந்த? நான் எடுக்க வேலையே உளுந்து பருப்பு. போ. மூக்கு கோலிக்குது, நெஞ்சு பட படங்குது. ஆமா இங்க பாரு சுச்சி, நீ வெளியே போ, வெளியே போடி. நீ வேண்டாம், நீ ரொம்ப சேட்டை பண்ற, ஆனா நீ வெளியே போ.
வரைக்கிறான் தெரியுதா, நார்மலா பாக்குறக்கு. இப்ப பாருக்கு நெஞ்சு பத்தியா, இதே நார்மலா பேசு. அவன் நார்மல் வெளி போவியும் கேட்க கூடாதுரா, வெளி போ. நீ உன்னை ஆரஞ்சு வீட்டுக்கு கொடுத்துட்டா, நம்ம அழகி ஸ்வீட்டுக்கு போயிடுறியா, அவங்க உன்னை நல்லா பாத்துப்பாங்க. வெளிப்போ, போடா போடா. சொன்ன புரியாதா? வெளிப்போ வெளிப்போ பா. ஏய் வெளிப்போ வெளிப்போ வெளிப்போ. என்ன என்ன சவுண்ட் விடுற, அடி பிச்சிருவேன். இங்க வா, இங்க வா, நீ ஃபர்ஸ்ட் இங்க வா, இங்க வா. உனக்கு கொஞ்சம் கூப்பிடல, திட்டுற கூப்பிடுற. இங்க வா. உக்காரு. எதுக்கு குறும் பண்ற? என் தங்கக்குட்டி எப்பவுமே இந்த மாதிரிதான் பண்ணுவான் அழகி. சோ ரொம்ப சேட்ட பையன். சோ ஓகே அழகி, இதோட இந்த விலாக முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். என்னை பார்த்து பயந்துடாதீங்க, ஏன்னா நான் அப்படிதான் இருக்கேன். நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். சுவிட்சுக்கு வந்து ஆட்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம சேனல புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்மளோட இன்ஸ்டாகிராம் கிரியாவி, அதுல நிறைய போட்டோஸ் போட்டுருக்கோம். முடிஞ்சவரை ஹாட் பண்ணுங்க. பை பை, குட் நைட்.